வணக்கம். விஜய் ரேடியோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் ஒரு பஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன பஸ்ஸு பார்த்தீங்கன்னா, சிட்டி நாட்டு மக்களோட ஃபேவரட் பஸ்ஸு ராமு ட்ராவல்ஸ். இந்த ராமு ட்ராவல்ஸோட சென்னை டு தேவகோட்டை போகிற ஏசி ஸ்லீப்பர் பஸ் லக்ஸரி ஏசி ஸ்லீப்பர் பஸ் தான் இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். பஸ் ராமு ட்ராவல்ஸோட இந்த லக்ஸரி ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் என்னென்ன வசதி இருக்குது, பஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குது என்னன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் டிரைவரோட ஒரு சின்ன இன்டர்வியூ ஒன்று வருது, அதையும் நம்ம மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மறக்காமல் விஜய் ரேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராவல்ஸ், இது வந்து தேவகோட்டை போகிற பஸ்ஸு. ஏசி ஸ்லீப்பர், ஏசி ஸ்லீப்பரு சும்மா லக்ஸரி கோச். இது ஏசி ஸ்லீப்பரோட ஸ்பெஷல் எடிஷன். இது ஏசி போட்டிருக்காங்க, செம்ம சில்னஸ் இருக்குது. ஏசி டபுள் பெர்த்து. இது சிங்கிள் பெர்த்து. ஸ்ட்ரிப் லைட்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கு. அது வந்து எல்லோ, இது வந்து லைட் க்ரீன் கொடுத்துருக்காங்க. செம மேட்சிங்காக இருக்குது. ஏசி ஓடிக்கிட்டு இருக்குது, அதனால் அந்த சவுண்டு கேட்க வந்துச்சு. அட்டண்டர் பெல்லு ஒன்று இருக்காங்க. இப்போ வந்து சிங்கிள் பெர்த்தில் இருக்கோம். சிங்கிள் பெர்த்தில் நம்ம லெக்குக்கு பக்கத்தில் ஒரு லக்கேஜ் ரேக்கு, ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. இங்கே ஒரு ஏசி வெண்ட்டு, ஏசி போட்டாங்க, நல்லா சில்னஸ் வந்துகிட்டே இருக்குது. விண்டோ ஸ்க்ரீனு அப்படியே பார்த்தீங்கன்னா பில்லோ பெட்டுலேயே அப்படியே அட்டாச்சு பில்லோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு பெட்ஷீட்டு, உள்ளன் பெட்ஷீட்டு ஒன்று, அப்புறம் சார்ஜிங் பாயிண்ட் ஒன்று,
இங்கே இருக்குது சார்ஜிங் பாயிண்ட். அப்புறம் யூஎஸ்பி ரெண்டுமே இருக்குது சார்ஜிங் பாயிண்ட், ப்ளக்கும் இருக்குது யூஎஸ்பி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு மொபைல் ஹோல்டரு, ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, ரீடிங் லேம்ப்பு நம்ம மேலே. ரீடிங் லேம்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, ரீடிங் லேம்ப்பு. நமக்கு இங்கே ஒரு ஹெட்டில் ஒரு ஏசி வெண்ட்டு, வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த மெத்தடில் வருது. ஏசி வெண்ட்டு ஒன்று, லேம்ப் ஒன்று, நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, நல்ல லென்த்தாக தான் இருக்குது, நல்லா சிக்ஸ் ஃபிட் உள்ளவங்களாம் கூட நல்லா நல்லா படுத்துக்கலாம், நல்ல லென்த்தாக இருக்குது. அதுமாரி மேலே ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ஃபினிஷிங் பாருங்கள், டிசைன் நல்லா இருக்குது. நல்லா ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க, ப்ரௌனு இது வந்து லைட் எல்லோ க்ரீனு, நல்ல மேட்சிங்காக இருக்குது. இது வந்து டபுள் பெர்த்து, டபுள் பெர்த்தில் அதே மாதிரி நமக்கு வந்து டபுள் பெர்த்லேயே அதுமாதிரி லக்கேஜ் ஹோல்டர் ஒன்று, ரேக்கு, ஒரு ரெண்டு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ரெண்டு பக்கமே இருக்குது. அப்புறம் ஏசி வெண்ட்டும் மேலே ரெண்டு இருக்குது, ரெண்டு லேம்ப்பும் இருக்குது, ரெண்டு லேம்ப்பு ரீடிங் லேம்ப்பு ரெண்டு இருக்குது. அது ஏசி வெண்ட்டும் இங்கே வந்து ரெண்டு இருக்குது, ஏசி வெண்ட்டு. அப்புறம் இங்கே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டு, யூஎஸ்பி நார்மல் ப்ளக் பாயிண்ட் ஒன்று. அதுமாரி இங்கேயும் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி நார்மல் ப்ளக் பாயிண்ட்டு ரெண்டும் இருக்குது. அப்புறம் வந்து ரெண்டு மொபைல் ஹோல்டரு, ரெண்டு மொபைல் ஹோல்டரு, நார்மல் வந்து உள்ள பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க ஏசிக்கு. பெட்டு பார்த்திங்கன்னா ராமு ட்ராவல்ஸ் அப்படியே பேர் போட்டு பெட்ஷீட் பெட்டு, நார்மல் பெட்டு தான், குஷன் அவ்வளோ ஒன்றும் சாஃப்டாக ஒன்றும் இல்லை, ஹார்டாகவும் இல்லை, நார்மல் பெட்டு தான். அதேமாரி பில்லோ வந்து இதிலே அட்டாச்சு பில்லோ, நீங்களா டவுன் அட்டாச்சு பில்லோ, ஒரு பெட்ஷீட். வணக்கம், விஜய் ரேடியோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம ராமு ட்ராவல்ஸில் இருக்கிறோம், ராமு ட்ராவல்ஸு பஸ் ரிவ்யூவு. இது வந்து நம்ம இந்த பஸ்ஸு எங்கன்னா தேவகோட்டை போகிற பஸ்ஸு, சென்னை டு தேவகோட்டை, சென்னை அம்பத்தூர்லேருந்து கிளம்பி தேவகோட்டை போகிற பஸ்ஸு இது. இந்த பஸ்ஸு ஏசி ஸ்லீப்பர் வண்டி, லக்ஸரி ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு இது. அந்த பஸ்ஸோட இன்றைக்கி ரிவ்யூ தான் இன்றைக்கி எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம அந்த பஸ்ஸோட டிரைவர் நம்ம அண்ணா நம்ம கூட இருக்கிறாரு, அவரோட ஒரு சின்ன இன்டர்வியூ. வணக்கம் சார், என் பேர் கே முத்துக்காமச்சி சார், தேவோட்டை. தேவோட்டை இங்கே 10-11 வருஷம் ஆச்சு. ஆமாம், தேவோட்டை வண்டியில சார். இங்கேருந்து 8:35. ஆமாம், இதுக்கு முன்னாடி 8:50 இருந்துச்சு, இப்போ 8:35 டைம் மாற்றிருக்கேன். 5:30 to 6:00. ஆமாம், அசோக் லேலேண்ட் தான். 80-75 போனால் போதும் கரெக்டாக. நார்மல் 85 தான், அதுக்கு மேலே கிடையாது. 75-80 ஆகும். 5:30 to 6:00 போவாங்க. இதுக்கு முன்னாடி லோக்கலில் லேண்ட் வண்டி எல்லாம் ஓடிக்கிருந்தேன், தேவோட்டை டு மதுரை ஓடிக்கிருந்தேன், இங்கே அலர்மலையெல்லாம் ஓடிக்கிருந்தேன். ஆமாம், அந்த கம்பெனியில் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே கம்பெனி ராம ட்ராவல்ஸுக்கு வந்தேன், அந்தோட இங்கே தான் இருக்குது. அது வந்து கொஞ்சம் பகலில் கொஞ்சம் பைக்குக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு, இது அப்படி ஒன்றும் இல்லை, நைட்டில் நம்ம மாட்டை ஃப்ரீயாக போயிட்டே இருக்கலாம். ஆமாம், ஆமாம், இது பெஸ்ட்டு. ஏன்னா நைட்டு கண்ணு முழிக்கணும். ஆமாம், தேவட்டையும் படிச்சது. ஆமாம், டிரைவிங் தான் ஆசைப்பட்டு வந்த தொழில் இது. ஆமாம், ஃப்ரீயப்படா, இதில் என்னன்னாலும் அதிலே கிடக்கணும், ஒரு இதில் இருக்கேன்.
சரிண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.